வான ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்சோங்களேன் நம்ம என்ன கேம் ஆன போறோம் அப்படின்னா வந்து சோலார் ஸ்மாஷ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை அழிக்கிற கேமு என்னடா சொல்ற உலகத்தை அழிக்கிற கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா ஸோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து இமேஜின் பண்ணணும் ஓகேங்களா அதாவது வந்து இது இந்தியா இது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இது வந்து பாத்தீங்கன்னா சைனா இது வந்து அமெரிக்கா அப்படின்ற வாரி இமேஜின் பண்ணீங்கன்னா இந்த கேம் செம் அப் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த கேம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே லட்ஸ் கெட் வீடியோ ஓகே சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட வந்து பூமியை குத்துட்டானுங்க அங்க பாருங்க எங்க இருக்கு இந்தியா 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 அங்க இருக்கு பாருங்க சோ இதுதான் இந்தியா அது கீழ இருக்குது ஸ்ரீலங்கா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்குது அந்த தீவிரவாதி பாகிஸ்தான் இங்க இருக்குது வந்து பாத்தீங்கன்னா சைனா ஓகே இன்னைக்கு பாருங்கடா பாகிஸ்தான் அழிக்கிறான்டா அப்படின்ற மாதிரி விடுஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்துட்டேன் அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் ஓகே மற்றபடி அமெரிக்காலாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவெலாம் நம்ம பிறந்த ஊருங்க அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாமா நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் கண்டுபிடிங்க எல்லாமே நான் சொல்லிட்டேன் இப்படியா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம் நீங்கள் அது இது ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது லேசர்னு நினைக்கிறேன் ஏ என்னங்க போய் பறக்கு வெடிக்குது ஓஹோ இப்போ பா என்ன அது சைடில் பாப்புலேஷன் மாதிரி போட்டிருக்கு ஃபோர் த்ரீ எயிட் மில்லியன் செத்துட்டாங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் மேலே போட்டிருக்கோம் டே பாகிஸ்தான் மேலே போட்டால் இந்தியாவை சேர்ந்து அழிஞ்சிருச்சுனாடா ஆடா பாயலாம் இந்தியாவுக்கு சுக்குடூராக்கி ஆக்கி பூட்டிக்கிறாடா எங்க என்னங்க இது நான் நானும் செத்துட்டேங்க தமிழ்நாடு எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க கண்ட்ரி நன்சென்ஸ் சரி ஓகே இதுன்னு அது இது அது இது ஒரு மோசமான இது ஒரு ஆயுதம் போல் இருக்குங்க பார்க்கவே ஏன்னா இப்படி இருக்குது ஓகே பரவாயில்ல தண்ணியில் தான் போட்டேன் தண்ணியில் தானே போட்டா எவனுமே சாவ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் யோசிக்கலாம் ஏங்க தண்ணியில் மீன் இல்லையா சார்க் இல்லையா நண்டு இல்லையா தவளை இல்லையா பாம்பு இல்லையா என்னங்க நீங்கள் எல்லாமே உயிரினமா பாருங்க என்ன மனுஷன் சத்தா தான் சாவா சைடில் பாருங்கள் சாவு ஏறவே மாட்டேங்குது ஏன்னா இவனுங்க வந்து மனுஷனுங்களை மட்டும் தான் உயிர் பார்க்குறாங்க கண்ட்ரி நான் சென்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் உயிர் தான்டா சரி ஓகே இப்போ ரொம்ப பில்டப் பண்ண நினைக்கிறேன் இது என்ன தராது என்னங்க சுட்டுக்கிட்டு இருக்கு எடுத்த டே என்னடா ஜாலியாக சுட்டுக்கிட்டு இருக்க சரி ஓகே எங்க பாருங்களா ஜாலியாக சுட்டு இருக்கான் பாருங்க ஜாலியாக சுட்டு இருக்கேன் டே இதை பார்த்தா எப்படா இருக்கு இது பூமிடா பூமி பூமியை ரத்த பூமியை ஆக்கி போட்டோமே பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு வெடிகுண்டு போட்டாச்சு ஏன் என்னங்க எல்லாமே மேலே பறக்குது பறகுது ஓய் என்னங்க இது இது சூரியனா இல்லைன்னா எடுத்தாங்க ஃபுல்லாக ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொதி கொதிக்குது ஸோ எடுத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும் எர்த்தோட கோர் வந்து உள்ளே நெருப்பு தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து மேலோட்டமாக அடித்தனால ஃபுல்லாக அப்படியே எர்த்தே ரெட்டாகி கிடக்குது ஓய் கை சோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மாறக்காம்மா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்போ எல்லாமே எப்படி தெரியுது பாருங்களேன் டேய் ஏங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஏதோ ஒரு ஏர் போட்டிங்கன்னு நினச்சவங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தெரில ஏதோ ஒரு வருஷத்து போட்டிங்கன்னா வந்து உலகம் அழிகிற மாதிரியே இமேஜ்லாம் வருது ஒரு வேலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் உலகம் அழிஞ்சிருச்சுன்னா இப்போவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரப்போகுது அதாவது அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஆறு வருஷத்தில் உலகம் அழிய போதா டே 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 இப்படியெல்லாம் பைமுடுத்தாத்தீங்கண்ணா நான் வாழணுண்டா வீட்டுச்சி நூறு வருஷம் வாழணும் வேண்டிக்குவோங்கண்ணா நூறு வருஷம் வாழணும்னு வேண்டிக்குவோங்கண்ணா எங்கே இந்த உலகம்லாம் இந்த மாதிரி அழிஞ்சிச்சுன்னா என்னங்க பண்ணுறது ஒரு வேலை இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் எவ்வளவு இந்த கேமை டைம் மிஷின் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டானோ நம்ம மூளைக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரிலாம் கேள்வி வருது சரி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா கான்டினென்ட் இதெல்லாம் தாக்கணும் எங்கள் பாவங்க அவங்களே சாப்பாடு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களெல்லாம் போய் அடிக்கக்கூடாது இதுனா காண்டினன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டினென்ட்டு இது வந்து ஏசியா கான்டின்ட்டு ஓகே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ பாகிஸ்தான் செத்தானங்கடா இன்னைக்கு மாமனிடே நீங்கள் வைக்கிற போடுற உங்களுக்கு ஆப்பே அப்படின்ற மாதிரி இப்போது அவனுக்கு கண்ட்ரி மேலே வந்து இது என்னது ஐஸா கைஸ் போட்டேன் இப்போ பார்ப்பானுங்க ஏ பாருங்க இருந்து ஏதோ ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க என்னங்க ஒடுங்க 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 தாக்குதல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணுதே இந்த வீட்டு ஜீர பாகிஸ்தான ஓட்டையா எங்க பாகிஸ்தானை ஓட்டையாக்கி விட்டேங்க அதுக்கு பாருங்க அங்கே இருக்கிற ஓட்டை இது வரைக்கும் வந்துருச்சுங்க ஆனா பாயங்களாடே நீங்கள் ஸ்பேஸுக்கே போயிட்டீங்களா ஸ்பேஸுக்கே உங்களை அமுச்சு விட்டான் ஓகே ஏங்க எங்க பாருங்க இந்தியா அழிஞ்சிருச்சு ஆனா தமிழ்நாடு அழில போட்டு போறேன் இனிமே எல்லாமே இப்ப பாரு உலகத்துல வந்து தமிழ்நாடு தவிர எல்லாத்தையும் அழிக்க போறேன் ஸோ அந்த பாட்டை வந்து உண்மையாக்க போறேன் அதாவது வந்து ஆள போறேன் தமிழ உலகம் எல்லாமே அப்படின்ற உலகத்திலே நாங்க தான் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ தமிழ்நாட்டை தவிர எல்லா பூமியும் அழிக்க போகிறேன் சி பூமியா எல்லா உலகம் சி ஐயோ எல்லாம் நாட்டையும் அழிக்க போகிறேன் இப்போ வந்து நியூஸில் போயிட்டு இருக்கோம் வாட் இஸ் ஆப்பன் வாட் இஸ் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இஸ் தமிழ்நாடு இஸ் ஒன்லி லைஃப் பட் எவ்ரி திங் இஸ் பி இன்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க ஐயோ ஐயோ அங்கே பாருங்க சென்னையெல்லாம் அப்படியே இருக்குங்க அங்கே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ நல்லா பயந்துட்டு இருப்பேன் என்னங்க நேச்சு காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பேன் டோன்ட் உன்னை நான் தான் நீ நீந்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ இங்க இருக்கிற ஒரு கான்டினட் இருக்கு அழிச்சு விட்டுரும் இப்போ நான் பயத்தில் இருப்பேன் எப்போ விடியூழ போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பூந்துப்பேன் பாத்ரூம்ல பூந்தாலும் சரி எதுல பூந்தாலும் சரி சாவு நிச்சயம் ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்ட போடுது நெருத்துலேயே ஓட்ட போடுதா நம்மளாம் ஒரு செகண்ட்ல செத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் எரிக்கல் வந்து பூமிக்கு வரும்போதும் கொய்யாவில் ஏங்க செம்ம பயமாக இருக்குங்க அதுவும் சொல்கிறாங்களாம் சென்னை முழுவதும் அழிய போகிறது அப்படின்னா மௌனி எர்ரா வண்டினு சொல்லிட்டு சென்னையிலேருந்து சேலம் ஓடிட வேண்டிதான் சென்னை முழுவதும் அழிய போகிறதுனா என்ன பண்ணுறேன் சொல்லிட்டிங்க ஏங்க இப்போ நான் தமிழ்நாடு அழிக்க போகிறேன் ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் நான் இந்த எர்த்தோட ஃபுல் பாப்புலேஷன் அடிக்கப் போகிறாங்க பாருங்கள் இன்னும் ஃபோர் ஃபார்ட்டி மில்லியன் தான் அலைவாக இருக்காங்க அவனுங்க எல்லாரையும் அழிக்க போகிறேன் வீட்டுஜி என்னை மன்னிச்சடு நான் உன்னை கொல்ல போகிறேன் ஆயிரம் பாடைகளும் ஏங்க இனிமேல் வீடியோ வராதுங்க ஆ அம்மா செத்துட்டேன் செத்துட்டேன் இனிமேல் வீடியோ வராது யாரும் இனிமேல் ஏன் வீடியோ வரலாம் கேட்காதீங்க நான் செத்து போயிட்டேன் செத்தவன் எப்படிங்க வீடியோ போடுவான் என்னங்க நீங்கள் யோசிங்க இனிமேல் வீடியோ வர இதுதான் வீட்டிஜி லாஸ்ட் வீடியோ அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது நான் உங்கள் வீட்டிஜி ஏன்னா ரெண்டு பில்லியன் பாப்புலேஷன் இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்க தெரில ஓகே இங்கே ஏதோ ஒரு சின்ன ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கானுங்க எங்கள் பாவங்க அவனுங்களே ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க பொறுத்துட்டோம் யோசி பண்ணுடா எங்கள் மாதிரி ஆண்டா வரீங்க நாங்களே உலகத்தில் ஒரு மூளையில் இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி ஓகேங்க இங்கே பாருங்கள் உலகத்தில் பாப்புலேஷன் ஜீரோக்கு வந்துடுச்சு அதாவது ஒருத்தவன் கூட இப்போ வந்து உயிரோட இல்லை அதுக்கு காரணம் த ஆங்கிரி ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா நான் தானே காரணம் ஓகே உலகமே அழிஞ்சிடுச்சுங்க அப்பா எவ்வளோ சூரியன் மாரி கொதிக்குது இதில் கை வச்சால் என்ன ஆகும் கை வை கையை அடைய திட்ட எடுத்துகிட்டு போனாலும் கை வந்து எரிஞ்சிடும் அதாவது நீங்கள் தொடக்கூட கூட இல்லை நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நின்றாலே உங்கள் கை எரிய ஆரம்பிக்கும் இதை வச்சாலும் அவனைய கையேன்னு கையினு இருந்துச்சானே யாருக்கும் தெரியாத மாதிரி ஆகிடும் ஓகே அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் உலக ஆளையே சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏங்க எனக்கு பயமாக இருக்குங்க எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப்மிங்க எங்கே பாருங்களேன் ஏதோ போட்டிருக்கானுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் கூகுளில் போட்டாலே வந்து ஏதோ எரிக்கலை வந்து பூமியை நோக்கி வர மாதிரிலாம் பண்ணுறானுங்க இவனுக்கு ஏதோ என்னை என்னை ப்ராங்க் பண்ணுறதுக்குனே பண்ணுறானுங்களா இல்லைன்னா வந்து எனக்கு புரியல எனக்கு எனக்கு தலாம் வலிக்குது எனக்கு பைய இப்போ நம்ம என்ன பிளானட் எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஜூப்பிட்டர்ன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து இந்த கிளாஸ் சி க்ளாஸ் இல்லை கேஸ் பிளானெட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுவும் அங்கே கேஸ் ஆக அங்கே பாருங்கள் கேஸ் மாரி போது பாருங்கள் அதாவது இந்த பிளானெட்டில் நீங்கள் நிற்க முடியாது உக்கார முடியாது தொட முடியாது அசைய முடியாது இது ஃபுல்லாகவே காத்து 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 அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க அதான் நிஜம் ஸோ இந்த பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்து பிளானட் இங்கே பாருங்கண்ணா ஓட்டை போட்டுக்கூடாது இங்கே பாருங்க திரும்ப வந்துருச்சு ஏன்னா காற்று தானே என்ன அது ஓ ரவர் ஆகுறிங்கம்மா கம் கம்பேக்கே இப்போ பாருங்கள் இதில் வீடிஜி எழுதுகிற பாடுறா போட்டு வி டி ஜி எப்படிய இப்போ பாருங்க நடை ஒரு பிளானட்டுக்கு மேலே வீடிஜி அப்படின்னு ஒரு எழுத்து வந்திருக்குண்ணா அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை எவ்வளோ ஒரு பெருமையை

கம்பேக் கொடுக்கல என்னாச்சு ஒரு நெருப்பு போட்டோம்ல ஆமாங்க நெருப்பு போட்டால் கேஸ் நான் பற்றிக்கும்ல அதான் பற்றிக்கு வச்சு ஓகே பற்றி வச்சு பத்திக்காதுடா யாரும் வந்து வரையிலே அப்படின்ற மாதிரி பற்றிச்சு ஐயோ சரி ஓகே ஓகே சாரி பாஸ் இவ்வளோ பேர் ஒரு நல்ல பிளானட்டை போய் இவ்வளோ அழிச்சிட்டேனே அது ஒரு நல்ல பேர் இருந்துச்சு கேஸ்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு பிளானட்டுன்னு சொல்லிட்டு அதை போய் அழிச்சிட்டோம் மேடம் சரி ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பூமி போய் பார்க்கலாம் ஏதோ ஒரு பூமியை வந்து அழிஞ்ச போச்சு நாங்களே ப்ளூட்டோ தானே ப்ளூட்டோ இருக்காடா ப்ளூட்டோ ப்ளூட்டோ ஆ ப்ளூட்டோ இருக்குது ஏங்க இது ஏங்க இது ப்ளூட்டோவில் இது பார்க்க யுரேனஸ் மாதிரி இருக்குது இது ப்ளூட்டோவா யுரேனஸ்ஸா யுரேனஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா சைடில் ஒரு சக்கரம் இருக்குது பாருங்களேன் இது ப்ளூட்டோவா ஆ யூ இது நெப்டியூனுங்க அது சாரி சாரி ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீச்சவங்களில் ப்ளூட்டோ இருக்குது ஸோ இந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்ச போயிடுச்சு ஏன்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அப்போ நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ செவன் அதாவது வந்து நான் மூணு வயசு நாலு வயசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நான் எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து மேம் தாங்க ப்ளூட்டோன்னு ஒரு சோலார் சிஸ்டம் நடத்துனாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க அப்போ நாலஞ்சு வயசு இருக்கும் அப்போ சொல்லிட்டுருந்தாங்க பிளானெட்டில் வந்து மெர்க்குவரி வீனஸ் எர்த்து அப்படி மார்ஸு ஜூப்பிட்டரு சாட்டனு அதெல்லாம் இருக்குப்பா அது தவிர்த்து ப்ளூட்டன் ஒன்று இருந்துச்சு ஆனால் அது இப்போ காணாமல் போச்சு அப்படின்னாங்க கிளாஸ் பசங்கலாம் கேட்டாங்க ஏன் மேம் ஒய்ஸ் கோ ஒய்ஸ் ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு என்னடாங்க அதெல்லாம் உனக்கு என்ன முதல் ஏபிசி படிக்கடா இவன் பெரிய சயின்டிஸ்ட்டு இவனுக்கு வந்து ஏன் தொலைஞ்சு போச்சு கேட்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் நான் விளையாட்டு சொல்லணும் ரொம்ப அப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது எதனால் காணாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் தெரில அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையோட இருபது வருஷமாக நான் வந்து தேடிட்டு இருந்தேன் சி பத்தொம்பது வருஷமாக தேடிட்டு இருந்தேன் இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்ல போகிறீங்க ஒய் இஸ் ப்ளூட்டோ கான் அப்படின்றத சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் அப்படியே ரீசன் போடாதீங்க இப்படி போடுங்க டீட்டெயில்டாக கெத்தாக பண்ணும் கொஸ்டின் கொஸ்டின் போட்டு ஒய் இஸ் புளுட்டோ கான் கீழே வந்து ஆன்சர் அப்படின்னு போட்டு ரீசன் பண்ணணும் நம்ம எக்ஸாமில் எப்படி எழுதுவோம் மாதிரி போடுங்க நல்லா இருக்கும் பார்க்க ஓகே கைஸ் இந்த பிளான்ட்டில் வி போட்டாச்சு ஒரு நான் வி போடனால தான் அழிஞ்சு போச்சா யாருக்கு தெரியும் ஓகே வீட்டு சின்னு போட்டு சைனே போட்டு விட்டாச்சு பயங்கரமாக இருக்குல்ல ஸோ இந்த கேம் கொஞ்சம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும் எனக்கு ஆடும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஓகே கைஸ் ஸோ நம்ம வந்து இந்த பிளான் கொஞ்சம் ஓட்டையை போட்டு விட்ருவோம் ஓட்டையை போட்டு கேம் பிளேவா முடிச்சு விட்ருவோம் எப்படி பார்க்கவே ஏதோ ஒரு பேய் மாரி இருக்குங்க பேய் மூஞ்சி மாதிரி இருக்குங்க பார்க்க ஓட்டெல்லாம் போட்டால் கண்ணு மாதிரி அந்த கிராணி ரீமேக்கில் வர கிராணி மாதிரியே இல்லை அப்படி தான் இருக்குது ஓகே கை ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நம்ம வந்து இந்த கேம் வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது தொட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன கேம் பண்ணி வீடியோ அப்படின்னு நாளைக்கு என்ன கேம் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஓகே பாய் ஃப்ரம் வி பை ஜி பா 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 பை மறக்காம வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய் பாய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதை மறந்துடாதீங்க எதனால் ப்ளூட்டோ அழிஞ்சுது அப்படின்றத கமலை சொல்லுவாங்க நான் கூகுள் கூட சர்ச் பண்ணலாம் பட் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது நீங்கள் வந்து கமெண்ட் போடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் ஓகே காய்ஸ் பாய் பா பா